கலே பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் டாஸ்க்ன்ற ஒரு டாஸ்க் வந்தது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி திருப்பத்தை வச்சிட்டார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஸ்டார்ன்ற டாஸ்க் மூலிமா ரெண்டு பேரை டைரக்ட் நாமினேஷன்ன்ற மாதிரி ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு. இதில் இது வேறவா அப்படின்ற மாதிரி ரீபேமெண்ட் டாஸ்க் மூலிமா தோத்தா ஒருத்தரை டைரெக்டாக நாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி டைரக்ட் நாமினேஷன்லாம் வந்தால் தான் மிக்சர் கேட்டகரியெலாம் உள்ளே வரும்ல. அதனால் இது ஒரு பாசிட்டிவ் வேவாக நம்ம பார்த்துக்கணும். டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15 ஹவுஸ் மேட்ச்சில் 5 ஹவுஸ் மேட்ச்சை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 5 ஹவுஸ் மேட்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கன்ஃபர்ஷன் ரூமில் போவாங்க. ஒவ்வொருத்தராக போவாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து 6 கலர் சொல்லுவாங்க. ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ, எல்லோ அப்படின்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் சொல்லுவாங்க. அந்த கலரை நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். ஓகேவா? பிக் பாஸ் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரூமில் கூப்பிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல சொல்லுவார். ஸோ இவங்க சொன்ன கலர் இருக்குது பார்த்தீங்களா, விஷ்ணு ஃபார் எக்ஸாம்பிள், விஷ்ணு வச்சுங்க. விஷ்ணுக்கிட்ட ஒரு 6 கலர் பிக் பாஸ் சொல்லிடுறார். அதை கேட்டுட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கேஃப்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ரூமில் பிக் பாஸ் கூப்பிடுவார். கூப்பிட்டு இன்னொருத்தர் நபர்கிட்ட விஷ்ணு வந்து பூர்ணிமா கிட்ட அந்த கலரை சொல்லி அவங்கள அடுக்க சொல்லணும். 30 செகண்டில் அந்த கலரை அடுக்கணும். ஸோ விஷ்ணு ஞாபகம் வச்சிருக்க கலரை பூர்ணிமா கிட்ட சொல்லி பூர்ணிமா 30 செகண்டில் அதை அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி 5 பேர் இருக்காங்களா, 5 பேரில் 4 பேர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இது ஒரு வேலை கம்ப்ளீட் பண்ணலைன்னா ஸோ இந்த டாஸ்க்கை தோத்துட்டு ஒருத்தரை டைரெக்டாக நாமினேஷனுக்கு அனுப்புறது தான் ப்ராசஸ்ஸு. இதுதான். ஸோ அந்த செலெக்ஷனில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பூர்ணிமா ரவீனா, மணிச்சந்திரா மற்றும் விஷ்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ரா மற்றும் அர்ச்சனா போய் நின்னாங்க அந்த டாஸ்கில் பங்கேற்கிறதுக்கு. என்ன ட்விஸ்ட்னதில் அந்த 5 பேர் போய் டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கள, அந்த 5 பேரை டேரெக்டாக நாமினேட் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து கேமை விளையாடுறவங்கள நாமினேட் பண்ண முடியாது. கேமை விளையாடாமல் 10 பேர் உட்காந்துருக்காங்களே, அதுலேருந்து யாராவது ஒருத்தர் தான் டேரெக்ட் நாமினேஷன் பண்ண முடியும். சரி, அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னு வச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 7 பேர் போய் நிற்கிறாங்க. ஸோ அந்த 7 பேரில் 5 பேர் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு அர்ச்சனாவை வெளியே தள்ளுறாங்க எல்லாம் குரூப்பாக சேர்ந்து. ஓகேங்களா? ரெண்டாவது விசித்ராவை வெளியே தள்ளுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் விசித்ராவையும் அர்ச்சனாவையும் ஒதுக்கி வைக்கப்பட்டு இந்த டாஸ்க் ஆரம்பித்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமாக என்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு தெரியல. விஷ்ணு வந்து இதுலேயும் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம், டேரெக்டாக நாமினேஷன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை உசிப்பேத்தி விட்டாங்க ஒரு பக்கம் விசித்ரா. பட் எனக்கு என்னென்னா எல்லா டாஸ்க்குமே வந்து இதுக்கப்புறம் இவங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போரிங் பர்ஃபார்மர்லையும் ஒரு பக்கம் ரெண்டு பேரையும் இது பண்ணாம போது எல்லா இடத்துலையுமே விசித்ராவையும் அர்ச்சனாவையும் டார்கெட் பண்ணுற மாதிரியே தோணுது. பட் இது என்றைக்கு அவங்களுக்கு புரிய போகுது இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக அமைய போகுதுன்றது தெரியல. பட் தொடர்ந்து டார்கெட் பண்ணுறதே எனக்கு ஒரு அன்ஃபேராக பண்ணுறது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.